வெல்கம் டு ஐரேக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? எம்டிஎன் சேனல்ல இருந்தா பார்க்க போறோம். பழைய வீடியோ தான் பார்க்க போறோம். சென்டிமெண்ட் கொடுமைகள்னு மோஜ் ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? மச்சான் புது ட்ரெஸ் எடுத்துக்கண்டா, எப்படி இருக்குன்னு பாருடா. அந்த கூரையில இருந்து வரேன். யாருக்குடா உனக்கு ட்ரெஸ் எடுத்தியாடா? இல்லடா. ஏன்டா? இல்ல நானே ஒரு மிடில் கிளாஸ், எங்க அம்மா வேற கூலி வேலைக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுது. இது வேற யாரோ அந்த இது ரீல்ஸ் குளதியா? தப்பா நினைச்சுக்காதடா. என்னடா சொல்டா? இல்லடா, 4 வருஷமா ஒரே ஜட்டியை போட்டு அந்த ஜட்டி இப்ப கிழிஞ்சு போயிட்டுடா. புதுசா எனக்கு ஒரு ஜட்டி வாங்கி தெரியாடா. அடிச்சனா? நீ கேடா போட்டிருக்க ஜட்டி கூட கழட்டி கொடுப்பா. புது ஜட்டி கேக்குற? இந்த இதே கழட்டி தரேன், வச்சுக்க. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். வணக்கம். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து அற்புதமான சில ரீல்ஸ் அப்புறம் மூஞ்சி வீடியோஸ் தான் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதோட ட்ரோல் தான் பார்க்க போறோம். மச்சான் பொங்கல் ட்ரெஸ் டா, எப்படி இருக்கு? எடுக்கலாம். இல்லடா. ஏன் இல்லடா? எங்க அம்மா ஏறி அழிக்கும் கைனி அழிக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டா. அதான் ட்ரெஸ் இதுக்கு நானே விட்டேன். மச்சான் கேக்கடம் கோச்சுக்காத, உன் பழைய ட்ரெஸ் ஏதாச்சும் கொடுக்குறியாடா, பொங்கலுக்கு நான் போட்டுக்கிறேன். டேய் அடிச்சனா, என்னடா வார்த்தை இது? புதுசா கேக்குற? நீ என் ஃப்ரெண்டுடா, நல்லா உரிமையா கேளு. இந்தான் போட்டுக்கோ. அனுபவிச்சிருப்பீங்க. போன வீடியோ கூட நாங்க இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் பண்ணோமே, ஏன்னா அந்த வழியை நானும் அனுபவிச்சிருக்கேன். அதோட வலி உங்களுக்கு தெரியாதுங்க. மிடில் கிளாஸா இருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு 500 பணம் வேணா? டேய் 500 ரூபாவா? நீ எல்லாம் கேட்கலாமா? திருப்பி கொடுப்பியா? கொடுப்பானா? டேய் 6 மாசம் கழிச்சா. இந்தா என் தம்பி ஃப்ரெண்டா இருக்கே, 100 ரூபா கொடுக்குறேன், வச்சுக்க போ. டேய் இல்ல. ஆமா, எதுக்கு அந்த 500 ரூபா? உன் தம்பிக்கு உடம்பு சரியில்லையானா? அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலான்டா. இதுதான் அவருக்கே தெரியாத தம்பி உடம்பு. கொட்டியை உலுக்கிய பதிவு தோழா. அப்ப கொட்ட பத்திரல என்னது? மிடில் கிளாஸ்ங்கிறது சிம்பதி கிரியேட் பண்றதுக்கு ஒரு டூலாடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். எதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். மோஜில் நீங்கள் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். இல்லை, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்? ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல தொடக்கம். இப்போ வந்து இது வரைக்கும் மோஜில் வீடியோ போட்டிருந்தாரு, அதுக்கப்புறம் யூடியூப்க்கு மாறாரு, இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இதுக்கு எதுக்கு அந்த வந்து ஒரு ஃபீலிங்கான ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு பிஜிஎம் போடணும்? அது வந்து ட்ரோல் வீடியோவில் வந்து இவர் ஒரு பார்ட்டாக வந்ததுக்கான காரணமே இந்த வீடியோ தான். இந்த வீடியோ பார்த்தா நான் ட்ரிகர் ஆனானே. ஒரு சேடு கான்செப்ட் பண்ணீங்கன்னா அதுல வந்து இது மாதிரியான சிம்பதி கிரியேட் பண்ண மாதிரி பிஜிஎம் போட்டா பரவாயில்ல. இது வந்து ஒரு நல்ல விஷயம், யூடியூப் ஸ்டார்ட் பண்றது ஒரு நல்ல விஷயம், அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து மோட்டிவேஷனலாவோ இல்ல பாசிட்டிவ் வைபோட ஒரு பிஜிஎம் போட்டா நல்லா இருக்கும்ல? உங்களை ஃபாலோ பண்ற மிடில் கிளாஸ் நண்பர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும்ல? மச்சான், இன்னைக்கு என் பிறந்த நாள், போட்டுக்க புது ட்ரெஸ் வேற எதுவுமே இல்ல, இந்த சட்டையை கொஞ்சம் அயன் பண்ணி தெரியா? ஒரு நிமிஷம் இரு. சட்டை எவ்வளோடா? 120 ரூபா மச்சான். எங்க வீட்டுக்கு அயன் பாக்ஸ் 2000 ரூபா. ஃபர்ஸ்ட் அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ் எடு, அப்புறம் நான் உனக்கு அயன் பண்ணி தரேன். இந்தா. அப்புறம் நாங்க என்ன 10000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி? என்னங்கறதே சுத்தமா தெரியல. மிடில் கிளாஸ்னா என்ன? அம்மா வந்து டீச்சரா இருக்கணும், அப்பா வந்து பேங்க் மேனேஜரா இருக்கணும், பையனை வந்து ஃபாரின்ல படிக்க வச்சிருக்கணும், பையன் படிச்சு வந்து இங்க வந்து ஒரு ஐடி கம்பெனில ஒரு 50000 சேலரி வாங்கணும், அவனுக்கு ஒரு ராயல் என்ஃபீல்ட் பைக் இருக்கணும், சொல்ல போனா ஒரு மதன் கவர் படத்துல அப்படிதான் காட்டுறான்.
ஒரு வீடியோல பண்ணா பரவாயில்ல, ரெண்டு மூணு வீடியோல பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா அதையே அவங்க திருப்பி 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 மிடில் கிளாஸ் லைஃப்னா இதுதான், மிடில் கிளாஸ்னா பாக்குறது தகுதி இல்லாதவங்க அவங்க இப்படிதான். ஆமா, இதே வீடியோ தான் அப்ப பேசி பண்ணாங்க, பேசாம பண்ணாங்க. ஓ, இது ரெண்டு ட்ரிக்கா? லைஃப்ல முன்னேறவே மாட்டீங்களா? அப்படியே தான் இருப்பீங்க. நான் இப்படியே தான் இருப்பேன், என்னோட வீடு இப்படியே தான் இருக்கும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே தான் இருப்பேன், என்னோட சாப்பாடு இப்படியே தான் இருக்கும், அப்படியே தான் இருப்பேன். சில பேர் முன்னேறி மேல வந்தாலும் அப்பவும் மிடில் கிளாஸ் ஐடி கார்டே போட்டு சுத்துறானுங்க. நிறைய ஆசை இருக்கு மச்சான், ஆனா எங்க ஃபேமிலிக்காக நாங்க எல்லாத்தையுமே மறந்துடுவோம். இவங்கெல்லாம் என்னடா சொல்றது? எனக்கு கவலை இல்ல, ஏன்னா 100 வாட்டி ஜெயிச்சவன் இல்ல, 1000 வாட்டி தோத்தவன். தோத்துக்கிட்டே இருக்கியா? தோத்துக்கிட்டே இருக்கியடா, வாழ்க்கை ஃபுல்லா தோத்துக்கிட்டே தான் இருப்பியாடா. 1000 வாட்டி தோத்துனா பெருமைடா தம்பி. சரி, 1000 வாட்டி தோத்துட்ட, எப்பதான் நீ பாஸ் ஆவ? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. இப்ப வந்து இவருக்கு வந்து நம்ம ஏதாவது நல்லது பண்ணி ஆகணும். நான் ஆக்சுவலா ஃபாலோ பண்ணிட்டேன் வேற, ஃபாலோ பண்ணதுக்கு வேற ரீசன் இருக்கு. 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காரு இவருக்கு. உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க, இவரோட வீட்டை மாத்தி கொடுங்க, இவரோட ஐபோன் கனவுகளை வந்து நிறைவேற்றி கொடுங்க, இவருக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் கொடுங்க, ஒரு கூகுள் சிஇஓ ஜாப் கூட கொடுத்து கொடுங்க. உங்களால பண உதவி செய்ய முடியலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் எங்களோட ஐடியா பார்த்து லைக் போட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி 1 மில்லியன் கொண்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இவர் வாயிலிருந்து ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வருதான்னு பார்ப்போம். எங்கடா இந்த ஏரியா மட்டும் என் கல்ல மாட்டா? இன்னைக்கு நிறைய பேர் மிடில் கிளாஸ் லைஃப் கதற கதற கற்பழிச்சிருக்கலாம், ஆனா விதையார் போட்டது அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். பெருமையா 1, 2, 3 எப்படி பல்லுல? ஆமா, பல்லுல கார்பி பண்ணாங்க. எவன் நார்மலா எதுவும் பண்ண போறாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். பல்லுல எப்படி அந்த சக்கரத்தை வரைஞ்சாங்க தாங்க. சின்ன வயசுலனா நமக்கு வந்து தேசபக்தி உணர்வு இந்த ஸ்கூல் படிக்கும் போனா இருக்கும், வயதாக வயதாக நமக்கு வந்து அந்த தேசபக்தி உணர்வு இருக்காது. குடியரசுனா என்றைக்கும் தெரியாது, சுதந்திரத்துனா என்றைக்கும் தெரியாது, அப்படியே மறந்துட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது தான் மறுபடியும் அந்த தேசபக்தி உணர்வு வந்து ஒரு உணர்வாக இல்லாமல் ஒரு வெறியாக மாறுது. இதை நான் ட்ரோல் ஆக்சுவலாக பண்ணல, இது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக தோணுச்சு, அதனால தான். 1, 2, 3 கொஞ்சம் மன்னிக்கவும். என்னவா இருக்க? பத்தாதான் எழுச்சி போடுறேன்.
சென்டிமெண்ட் அதானே இருக்கு. ஆமால சிரிக்கும் சிரிக்க கூடாதுல்ல. என்ன நடக்குது ஆக்சுவலா, அவங்க அம்மா இல்லை, அவங்க அம்மா மூலமா அந்த பையனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க, ஆவியா வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி மிடில் கிளாஸ் லைஃப் பண்ணவங்க பார்த்தோம். அம்மா இருந்துட்டாங்கடா, என்னடா சொல்ற ஜோக்குக்கு சொன்ன மச்சான், அம்மா விஷயத்துல ஜோக் பண்ணுவாங்கடா. என்னாச்சு கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க வீட்டுல, அவங்க அம்மா கேட்டா தெரிஞ்சிடும். ஒரு காய்கறி வாங்கி தர மாட்டாங்க. என்ன ஒரு தாய் பாசம், தாய் பாசத்துல என்ன இருந்துச்சுடா. உங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாதரா, தைரியம் அப்போ. பாக்கும்போதுங்க அது அந்த ஃபீல் எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு கை நிறைய மிளகா பொடி எடுத்து அப்படியே ஜட்டிக்குள்ள போட்டா எப்படி இருக்கும். அப்படி ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. அடுத்து பார்க்க போறது ஃப்ரெண்ட்ஷிப் சென்டிமெண்ட். மச்சா ப்ராமிஸ் பண்றேன் இனிமேல் வண்டி ஸ்பீடா ஓட்ட மாட்டேன்ட்டு. நீ ஏன் என்னை விட ஸ்பீடா தான் ஓட்டுவ, 100க்கு மேல தான் போவ, நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? மச்சா அவங்க இன்னும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா, இப்ப அவன் இந்த உலகத்திலேயே இல்லடா. ஏ என்னடா சொல்ற லூசு, நட்பு எல்லையே இல்லை, ஆவியானா கூட நண்பன் காப்பான். இவனும் சேர்ந்து சாக வேண்டியதுதான், கூப்பிடும் போது இவன் போயிருக்க மாட்டான், இவனும் செத்துருப்பான். டேய் மச்சான் எங்கடா போற, பாத்ரூம்க்கு போறேன்டா. டேய் போகாதடா, பாம்பு கடிச்சிரும். டேய் பாத்ரூம் தானடா போறேன், பாம்பு பாத்து காப்பறேன் விரா. டேய் சொன்னா கேளுடா. டேய் விரா தாங்க முடியல. டேய் மச்சான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா. என்னடா? டேய் அஜித் பாத்ரூம் போகும்போது பாம்பு கடிச்சு செத்துறான்டா, இந்த உலகத்திலே இல்லடா. புரிஞ்சா வீடியோ? ஆனா இது எல்லாருக்குமே ஒரு ஒரு இது இருக்கு, சென்டிமெண்ட்லாம் இருக்கு. அது எதுக்கு புல்லாம் பண்ணி அது ஒன்று ரெண்டு பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் இதெல்லாம் இந்த அளவுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. யாரும் இருப்பாங்க, அதாவது நம்மளுக்கு ஒரு அதாவது கஷ்டம்னா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செத்து போய் ஆகியெல்லாம் எவனும் சொல்ல மாட்டாங்க. ஓவரா இருக்கு அது. அம்மா இறக்குற மாதிரி நம்ம நிறைய பாத்துருக்கோம். இதெல்லாம் கண்டிப்பா இது படத்துல மட்டும்தான் நடக்கும், இது ரியாலிட்டியில கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டுலதான் தெரியும் பையன் எப்படி அவங்க அம்மாவை பாத்துக்கிறான். அதாவது நிறைய பேர் பச்சைலாம் குத்துவாங்க, அதாவது அவங்க இருக்கும் போதே எவ்வளவு அன்பா பாத்துக்கணுமோ அது பாத்துக்கணும். பச்சை குத்தி தான் நம்ம அன்பை காட்டணும் அவசியமே இல்லை. அவங்க பக்கத்துலயே இருக்காங்க, அவங்க கிட்ட அன்பு காட்டாம பச்சை குத்தி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆமா அது கிட்டத்தட்ட அதேதான். ஆமா அது பச்சை குத்தி தான் அன்பு காட்டணும் இல்ல, அவங்க காய்கறி வாங்கிட்டு பாப்பா இது பண்ணும் போதெல்லாம் அவங்களுக்கு ஒத்தாசையா ஏதாவது நீங்க ஏதாவது பாத்திரம் வரைக்கு கொடுத்தாலே அதுவே பெரிய ஹெல்ப் தான். பசங்களும் பண்ணலாம், தப்பு கிடையாது. அது அது வந்து அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். அம்மா இருக்கிறவங்களுக்கு வந்து அப்போ வந்து அது அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு நினைப்போம்.
ஆனா அவங்க இல்லாத போதுதான் ஐயோ இதெல்லாம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு அப்பதான் தோணும். அவங்களோட இடத்தை யாராலையும் அதாவது நம்ம போய் 2000 ட்ரெஸ் 3000 ட்ரெஸ் எல்லாம் நம்ம தேடவே மாட்டோம் மேக்சிமம். அதாவது மிடில் கிளாஸ் இல்ல நார்மலான ஒரு மக்கள்னாலே அந்த மாதிரிதான் ட்ரெஸ்ஸே தேடுவோம். நம்ம போய் 20,000 ட்ரெஸ் எடுப்போம் 10,000 ட்ரெஸ் எடுப்போம் யாருமே எடுக்க மாட்டோம். ட்ரெஸ் வந்து நல்லா இருக்கா அதுக்கு விலை கம்மியா இருக்கான்னு அப்படிதான் பாப்போம். தவிர அப்படிதான் பாக்க மாட்டேன். அவர் போட்டிருந்த ட்ரெஸ் நல்லாதான் இருக்கு. அது ஃபுல்லாவே பில்டப் ஏன்பா சொல்ற பழைய ட்ரெஸ் இருந்தா குடுன்றது. இரண்டாவது பர்த்டேக்கு வந்து இந்த ட்ரெஸ் அயன் பண்ணி கூட போடுறதெல்லாம் ஓவரா இருக்கு. ஏன் அயன் பண்ணாம நானா என்ன அயன் பண்ணிட்டா இருக்கேன். அயன் பண்ணாம தான் போட்டு வயசுல அயன் பண்ணாம தான் போட்டு ஆமா ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாம் அயன் பண்றதே கிடையாது. கசங்க நடக்கும் அதை எடுத்து போட்டு போய் அது ஒரு ஸ்டைலா போயிட்டு இருப்போம். அவ்வளவுதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் பை.